సదాశ్రీ భద్ర గోవింద నామ సంకీర్తను గోవింద గోవింద భక్తాల నుండి గోవింద చూడలేదు నా నుండి గోవింద సదా సర్వత్ర గోవింద నామ సంకీర్తను సద్గురు మహారాజ్కి తపోవన జ్ఞానానంద పరమహంస మూర్తికి నవజాల పురివాస గోపాల కృష్ణ భాగవత స్వామికి ఆయిరం ఆండు గంట రామానుజ భగవానికి పుండలిక వరదే మాత్రి ఆరంభిగా దశీని செடியாய பல்வினைகள் தீர்க்கும் பெருமாளே நெடியானே வெங்கடவா 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 உன் திருக்கோவில் அடியாரும் வானவரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து படியாய்க்கிடந்து கொஞ்சம் ஹார்மோனியம் வால்யூம் படியாய்க்கிடந்து பவளவாய்க்காண்டேனோ கொஞ்சம் கம்மி கொடுக்கோ பவளவாய்க்காண்டேனோ பவளவாய்க்காண்டேனோ ஒரு பாயிண்ட் ஹார்மோனியம் கம்மி பண்ணிருக்கோம் வாலி கம்மி நாராயணா நமோ நாராயணா ஆ
சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம் தீபஜாதி குணார்ணவம் ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம் தீபஜாதி குணார்ணவம் தீபஜாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் யதீந்திர பிரபணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் ரம்ய ஜாமாதரம் முனிம் லக்ஷ்மி நாத சமாரம்பாம் நாதாய முன மத்யமாம் நாதாய முன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமாதித்ததிருணாயமே அஸ்மத்குருர்தயகசித்தோ பகவதஸ்ய ராமானுஜஸ்ய சரணம் பிரபத்யே ராமானுஜஸ்ய சரணம் பிரபத்யே அழுங்கரும் அணைக்கும் மண்ணை அறிந்தது ஓடி 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 விடும் துரும் எடுக்கும் அப்பல் விளையாடும் போது தோழன் தொழும் தொரு காக்கும் தீபம் சொந்தமாய் அடுப்பார்க்கெல்லாம் குழந்தை படி உணவோ குருநாதல் 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 ஸ்ரீபெரும் புதூத்தனில் வாழும் சத்குருநாதன் ராமானுஜ திருவடிகளே சரணம் 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 சரணோ
கருட சேவை உலகம் பூரம் பார்க்கலாம். எல்லா ஊர்லயும் கருடன் உண்டு. எல்லா ஊர்லயும் கருடன் எப்படி இருப்பாருன்னா, ஒன்னும் சில்வர் வெள்ளியில இருப்பார், இல்ல தங்கத்தில் இருப்பார், அவாவா சக்திக்கு ஏத்தாப்புல மரத்தில் இருப்பார். உலகத்திலேயே கல்லில் இருக்கிற ஒரே கருடன் இவர் மட்டும்தான். அதுலேயும் இப்ப நியூஸ் 7 சேனல் வேற லைவ் ஆகிட்டு இருக்கு, உலகம் பூரம் பார்த்துட்டு இருக்கா. ஏற்கனவே December 31st அவளுக்கு பஜனை பண்ணி கொடுத்தோம். இப்போதான் அவள் சேர்மன்ட்ட பேசின அண்ணா அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணமேன்னா டக்குடு பண்ணி கொடுத்தா. அதனால பக்தாள்ல அண்ணா ஒரு நிமிஷம், பக்தாள் எல்லாரும் பெருமாளை ஆனந்தமாக தரிசனம் பண்ணிட்டு இருப்பாள். எல்லாருக்கும் தெரியும் அடுத்தாப்புல 8:30 தான் இங்கே வந்து உட்காரணும்னு தெரியும். அதுக்கு முன்னாடி உட்கார்ந்தா பாதர் கையை தூக்கு காலை தூக்கு சொல்லுவார்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் எல்லாரோட பக்தியை சுவாமிகிட்ட நம்ம சமர்ப்பணம் பண்ணணும். இன்னும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் பெருமாள் புறப்பாடாயிருவர். உலகத்திலேயே சுவாமி கல்கருடல சேவை சாதிக்க போகிறார் சுவாமி வந்து. அதனால் இந்த ஒரு ஆனந்தமான, இதுவரை 4, 8, 16, 32 பெரும் கருடன் வெளியில் வந்திருக்கார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படி பெருமானை தூக்கி தன் தோள் மேலே வச்சுட்டு இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் நமக்கெல்லாம் காட்சி கொடுக்க போகிறார் இந்த பெருமாள், ஆனந்தமான பெருமாள். ஸ்ரீனா தாயார், நிவாசன்னா ஹிருதயத்தில் வந்துருவார்னு அர்த்தம். ஸ்ரீனிவாசனாக இருக்கக்கூடிய அந்த பெருமாள் இப்போது கல்கருடலில் சேவை சாதிக்க போகிறார். உலகமே பார்த்துட்டுருக்கு. அதனால் எல்லா பக்தாலும் பஜனையில் கலந்துக்கணும், முக்கியம் அதுதான். சும்மா நான் எனக்காக வேண்டிய பாடம் வரல, என்னுடைய குருநாதர் விட்டல் தாஸ் மகாராஜ் அவரோட பூமி பூஜைக்காக வேண்டி இன்னைக்கு வந்திருந்தோம். முடிச்சுட்டு இன்னைக்கு கல்கருட சேவையில் நாமசங்கீர்த்தனம் பண்ணுற பாக்கியம் கிடச்சிது. உள்ளே போனோன்னே அர்ச்சகாலெலாம் சொன்னான், நீங்கள் வந்தது பாக்கியம்னா. அது தவிர நான் இங்கே வந்தது எனக்கு பாக்கியம். அவரை பார்க்கணும்னு ஜென்மாவில் எழுதி வச்சுருந்தா தான் இங்கே வர முடியும். அதனால் கல்கருடலில் சுவாமி சேவை சாதிக்க போகிறார். முடிஞ்ச பக்தாள்னா எந்திருந்து ஆடலாம். அப்போதே இருந்த கூட்டத்தில் முக்காவாசி போயாச்சு, எங்கே போதான் தெரியல. எல்லோரும் உள்ள பெருமாளை சேவிச்சுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அதனால் வந்தவா முடிஞ்சவா எந்திருந்து ஆடலாம், ஒன்றும் தப்பில்லை. அதனால் பெருமாளுக்கு ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி, அப்படி பெருமாள்கிட்ட ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டோம்னா பகவான் வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணிடுவான். அந்த பெருமாளோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்.
முக்கியமாக திரும்ப ஜூனில் ஏதோ கொரோனா வருதுங்கிற அதெல்லாம் வராது. ஏன்னா பெருமாள் வெளியில் வந்தாச்சு, இனிமேல் கொரோனாலாம் வராது. ராகுவும் கேதுவும் போயாச்சு, ஏற்கனவே சுபகிருதி வருஷம் வேறு வரப்போகிறது. அதனால் எல்லாமே சுபமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு மேற்கொண்டு நாமசங்கீர்த்தனம் தொடங்குங்கிறத தாழ்மையோட தெரிவிச்சுக்கிறோம். राधे 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 गोविंद 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 அங்க நின்னு ஆடறோம், அப்படி சுத்தி ஆடலாம். மோட்சத்துக்கு போகணும்னா என்ன வழின்னு கேட்டா பெருமாளோட நாமாவை சொன்னா போறோம், ஈஸியா மோட்சத்துக்கு போயிடலாம். இப்படி சுத்தி பிரதட்சிணம் பண்ணி ஆடினா அந்த எழுத்தாப்புல பெருமாள் கல்கருடன் நீங்க எல்லாம் பார்க்கணும்னு ஆனந்தப்பட்டு இருந்த அந்த பெருமாள் இப்ப உங்களோட நர்ஜனத்தை பார்க்க போறான். அதனால முடிஞ்சா அதுக்காக வந்து கேமராக்காரரை தள்ளி போங்க சொல்லிடாதீங்க, கேமராக்கு அந்த பக்கம் உங்களையும் சேர்த்து எடுக்க சொல்லிடுறேன். ஒரு ஹோட்டல்ல போய் சர்வருக்கு டிப்ஸ் கொடுக்கும் போது வராது. அதனால இந்த ஈகோ எல்லாம் கோவிலுக்கு உள்ள இந்த கோபுரத்துக்கு அந்த பக்கம் இருக்கணும். அந்த ஈகோ எல்லாம் உள்ள வரும்போது அவன் அவன் அருள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கணும். அதனால எந்திருக்கிறதுக்கெல்லாம் கூச்சப்படாதீங்க. இங்க எந்திருந்து ஆடிட்டேன்னா நம்மளோட பாவத்தை புறம் பெருமாள் எடுத்துருவான். ராதே 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 கோவிந்த ராதே 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 கோவிந்த
நமக்கு வந்து எல்லாம் வந்துடும். பகவான் வந்து எல்லாத்தையும் கொடுத்துருவான், ஆனால் அந்த பக்திங்கிற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் கொடுப்பான். அந்த பக்தி வர்றது லேசில் வராது. அஞ்சறிவு ஜீவனுக்கு கூட கொடுத்துருவான், மனுஷாளுக்கு கொடுக்க மாட்டான். ஏன்னா அஞ்சறிவு ஜீவனுக்கு ஈகோ கிடையாது, மனுஷாளுக்கு ஈகோ உண்டு. பசுமாட்டுக்கு ஈகோ இருந்து பார்த்துருக்கல, அது பாட்டு பாலை கொடுத்துட்டே இருக்கும், நம்ம பாட்டு காப்பி குடிச்சுட்டே இருப்போம். அதில் கும்பகோணம் டிகிரி காப்பி ரொம்பவே உயர்ந்தது. அதனால பசுமாட்டுக்கு ஈகோ கிடையாது, யானைக்கு ஈகோ கிடையாது. அதெல்லாம் நம்ம பேச்சை கேட்கும், அவ்வளோ பெரிய உருவமே நம்ம பேச்சை கேட்கும். அந்த மனுஷன் உண்டு தான், நம்ம பேச்சை கேட்க மாட்டான். ஏன்னா நல்லதை சொன்னோடனே 4 கிலோமீட்டர் தள்ளி போயிடுவா. அதனால இந்த சன்னதி கிடைக்காது. உலகத்தில் நீங்கள் எத்தனை சன்னதி கவனமாக போகலாம், ஆனால் இந்த சன்னதி கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அடியன் வந்து திருப்பதியில் ஒரு 15 ட்ரிப்பு நாம சங்கீர்த்தனம் பண்ணியிருக்கேன். 15 லிருந்து 20, 2017 லிருந்து 2022, இந்த 2019 COVID-19 தான் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்னால பஜனைக்கு போக முடியல. பெருமாள் அவ்வளவு சேவை சாதிச்சிருக்கார் எங்களுக்கு, அப்படி அனுகிரகம் பண்ணியிருக்கார் அந்த பெருமாள். சும்மா ஒன்றும் இல்லை, கற்பூரம் தீர்த்தம் ஷடாரியோட தரிசனம் எங்களுக்கெல்லாம். அவ்வளவுலாம் அந்த பெருமாள்கிட்ட போய் நாங்கள் பாடிட்டு வந்திருக்கோம். இப்போ கூட நம்ம விட்லாபுரம் கோவிந்தபுரத்தில் கும்பாபிஷேகத்தில் விட்லதாசனாவோட ஆசீர்வாதத்தில் அங்கே பஜனை பண்ணுறதுக்கு பாக்கியம் கிடைச்சிது. போய் தேடி போனால் கூட கிடைக்காது, அப்படி ஒரு பாண்டரங்கனுங்க பக்கத்துலேயே இருக்கார், 6 கிலோமீட்டரில் இருக்கார். அப்படி கையை வச்சுட்டு உங்களுக்காக வேண்டி அனுகிரகம் பண்ணுறேன்டா வாங்கூடான்னு காத்துட்டுருக்கார் அப்படி ஒரு சுவாமி. அப்படிலாம் பஜனை பண்ணிகிட்டு இருக்கோம், அதுலேயும் நம்ம நாச்சியார் கோவிலில் பண்ணுறதுக்கு புண்ணியம் கிடச்சிருக்கு. அதனால் கோவிந்தாவை சத்தம் போட்டு சொல்லுங்கோ, கல்மண்டபம் கீழே இறங்காது கவலைப்பட வேண்டாம். எங்கேயும் கல்மண்டபம் நம்ம சத்தம் போட்டு கீழே இறங்கிடுவோம்லாம் பயப்பட வேண்டாம். இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் இந்த மண்டபம் கீழே இறங்காது. 7 குண்டலவாடு வெங்கட்ரமணா கோவிந்தா, 7 குண்டலவாடு வெங்கட்ரமணா கோவிந்தா. இப்போ பாட போகிற பாட்டே அதுதான், அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆட்டோமேட்டிக்காக கை தூக்குவேன். துப்புடையாரை அடைவதெல்லாம் துப்புடையாரை அடைவதெல்லாம் 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 கொஞ்சம் வாழ்வீங்க. துப்புடையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவருங்கே, சோர்விடத்து துணையாவருங்கே, உப்பிலே நாகிலும் நின்னடைந்தேன் நின்னடைந்தேன் கோவிந்தா, உப்பிலே யானைக்கு நீ அருள் செய்தமையால், யானைக்கு நீ அருள் செய்தமையால் அருள் 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 செய்தமையால் ஜெயிப்பு என்னை வந்து நலியும் போது அங்கேயும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். 90 வயசுல கோவிந்தா சொல்ல முடியுமோ? முடியாது, பல்லு போயிரும், கோல வீ வராது, என்ன பல்லு போயிருமே. எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கேயும் உனை நான் நினைக்க மாட்டேன். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் நான் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என் சீனிவாச பெருமாளே, என் அரங்கத்தரவணை பெருமாளே, சோர்வினால் பொருள் வைத்து உண்டாகில் சொல்லு சொல்லு என்று போது
வாய் திறவாதே, நான் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். என் அரங்கத்தரவனை பள்ளியானே, அரங்கத்தரவனை பள்ளியானே, அரங்கத்தரவனை பள்ளியானே, பள்ளியானே, பள்ளியானே. சார் நாங்களும் பால் சாப்பிடுவோம். ஹரிநாராயண 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 நாராயண ஹரிநாராயண 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 நாராயண ஓம் ஹரிநாராயண ஹரிநாராயண ஹரி
சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் பொண்டாட்டி மட்டும்தான். பொண்டாட்டி புருஷன் சொல்லலாம், புருஷன் பொண்டாட்டி சொல்லலாம், வேற யார்ட்டி நீங்க சொல்ல முடியுமா? ஆபீஸுக்கு 9 மணிக்கு போய் கையெழுத்து போடலன்னா ஓவர் டியூட்டி, இன்கிரிமெண்டை கட் பண்ணிடுவான். அதே மாதிரி கோவிலுக்கெல்லாம் அந்த டைமுக்கு வந்தால் தான் பெருமாளை சேவிக்க முடியும். 7 மணிக்கு 7:30 மணிக்கு வந்தேன்னு இந்த பெருமாளை பார்க்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்ல முடியாத ஒருத்தர் உண்டு, அது யாருன்னா யமன் தான். யமன்ட்ட போய் கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரு 10 கோடி பேங்க்ல போட்டிருக்கேன், நாளைக்கு டிரான்சாக்ஷன் என் புள்ள பேர்ல பண்ணிடுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நாளைக்கு வந்து நான் எடுத்து கொடுத்தோன்னு உன் கூட வரேன்னு சொன்னா விடுவானே? அது நடக்காது. டப்புன்னு கேஸை பிடிஞ்சிருவான். இண்டேன் கேஸ் கூட லேட்டா வரும், நம்ம கேஸ் உடனே போயிடும். இண்டேன் கேஸ், பாரத் கேஸ்லாம் லேட்டா போகும், 10 நாள் கழிச்சு கூட இண்டேன் கேஸ் வரும், உடனே கூட வரும், நம்ம கேஸ் நிற்காது, உடனே பிடிக்கிருவான். அதனால வந்து யமதூதர் வளைத்து பிடிக்கிறாளா, அப்ப சொல்ல முடியாத நாராயணான்னு. அதனால அப்பெல்லாம் என்னால சொல்ல முடியாது கோவிந்தா, இப்பவுமே சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்ப நாராயணா சொல்லிட்டா அவன் பக்கத்துல வைகுண்டத்துல சந்திரனா இருக்கலாம், சந்திரன் பக்கத்துல ஒரு நட்சத்திரமா இருக்கலாம், இல்ல அவனுக்கு ஒரு சேவை பண்ணலாம். இதெல்லாம் இந்த பாக்கியெல்லாம் நமக்கு பூமியில கிடைக்காது. ஆஞ்சநேயர்கிட்ட கேட்டாலாம், நீர் மேல வரையறான்னாரோ வேண்டான்ட்டாரோ? ஏன்னா கீழே இருக்கிற பக்தாளோட பஜனை பண்றதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, உன் கூட வைகுண்டத்துல வந்து அமைதியா உன் பக்கத்துலயே உட்கார்ந்து இருக்க முடியுமா? அதனால இந்த பஜனையெல்லாம் இங்கதான் கிடைக்கும், மேல போனா கிடைக்காது. அதுக்கு வேண்டி மேல போப்புறையில அர்த்தம் கிடையாது, அன்னைக்கு சொல்ல முடியாது. ஆதிசங்கர ரணிகே பாடிட்டர், புனரவி ஜனனம், என்னைக்கு உனக்கு ஜனனம்னு எழுதிட்டானோ அன்னைக்கே உனக்கு மரணத்தையும் குறிச்சாச்சு பகவான். ஆனா மானிட்டர், அதனால ஜனனம் எழுதின அன்னைக்கே மரணம் எழுதியாச்சு, நமக்கு தெரியாது அவ்வளவுதான். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம், ஆஹா நாளைக்கு வந்துருவோய், நாளைக்கு உனக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்றேன். நம்ம அட்வான்ஸ் எப்படின்னு தெரியாது, நாளைக்கு நம்ம நிலைமை என்னன்னு தெரியாது. அடிக்கடி எங்க வீட்டுல சொல்லுவா, நாளைக்கு உயிரோட இருந்தா இட்லி வாத்து போடுறேன்பா. நாளைக்கு உயிரோட இருக்கணுமே, சத்தியமான வார்த்தை. நாளைக்கு போயுது நல்ல போயுதா விடியட்டும், அதெல்லாம் இதெல்லாம் வந்து அசரீரான வாக்கு. அதனால நாளைக்கு எப்படி இருப்போம் தெரியாது, இந்த க்ஷணம் எப்படி இருப்போம் தெரியாது. புனரவி ஜனனம் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், ஆஹா நம்மளை யார் வந்து கூட்டிட்டு போறா, ஏப்ரல் 27 பொண்ணுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவோம், உயிரோட இருக்கணுமே. அதனால அன்னைக்கெல்லாம் சொல்ல முடியாது நாராயணா, இந்த க்ஷணம் இப்போ இந்த உயிர் நம்ம உடம்புல ஓடின்னு இருக்குன்னு அது பெருமாளோட கிருபை. இப்போ சொல்லிட்டேன்னா ஈஸியாக வைகுண்டம் போயிடலாம். நிச்சயமா உண்டு சார், எனக்கு இல்லை எல்லாருக்கும் உண்டு. கலியுகத்தில் சிரஞ்சீவிங்கிறது ஆஞ்சநேயர் மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. அந்த மரணமும் நல்லபடியா இருக்கணுமேனு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணோம். இன்னுமே பூலோகத்தில் நமக்கு அவதாரம் வேண்டாம், இந்த சம்சார சாகரம் வேண்டாங்கிறது தான் பிரார்த்தனை பண்ணணும். இங்கே வந்து திரும்ப திரும்ப பட்டுப்புடவை எடுத்து கொடுத்துட்டே இருக்க முடியுமே? நாத்தியார்கோள் வந்தால் நல்ல பட்டுப்புடவை வீட்டு வரேங்கிறா, எத்தனை ரூபாய்க்கு வேணும்னா 20,000 ரூபாய் சம்பாவனையே அவ்வளோதான். அங்கே நான் 20,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை எடுத்து கொடுத்துட்டு கார் வச்சுன்னு வந்தால் அவ்வளோதான், கடைசியில் ஐயங்கார்லாம் என்னை திட்டுவான். நல்லா ஜாலியாக பேசுகிறேன், இந்த பாட்டு பகவான் வந்து எந்த க்ஷணம் யாரை எப்படி வச்சுருக்கான்னு சொல்ல முடியாது. அரசனும் ஆண்டியாவான், ஆண்டியும் அரசன் ஆவான், அது அவனோட கிருபை. இன்னைக்கு நாராயணா சொல்லியிருக்கோம், இந்த க்ஷணம் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான். கோடான கோடி ஜனங்கள் உலகம் பூரா சுத்திட்டு இருக்கா, ஆனா இங்க இருக்கிற ஒரு 50,000 பேர் தான் இந்த பெருமாளை பாக்குறதுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான் சுவாமி. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்துட்டேன்னா எத்தனையோ லட்சோப லட்சம் மக்கள்லாம் இன்னைக்கு ஊரை சுத்திட்டு இருக்கா, அத்தனை பேருக்கு இந்த கோவிலுக்குள்ள காலில் எடுத்து வைக்கிறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணல, நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான் சுவாமி. இந்த க்ஷணத்துல இந்த டைம்ல நாராயணா சொல்றதுக்கு நமக்கு ஏதாவது வருது உண்டா? நாராயண நீங்க யாரு சொல்லுண்டா? நாராயண மாசிக்கு சொன்னா
அவா சொல்லிட்டு போய் நீர் நாராயணன் அழகா வாசி வாசி அவ்வளவு புண்ணியத்தையும் சம்பாதிச்சுட்டு ஜம்முனு சோழல்ல வந்து ஏசியில இறங்கியிருக்கிற உமக்கு பகவான் அனுக்கிறம் பண்ணிட்டோம். நாராயண கை தூக்கி கை தூக்கி நாராயண பார்த்தல நாராயண எப்போ ஃப்ரூட்டே வாசிட்டு இருக்க கூடாது, கையை மேல தூக்கும் நாராயண நாராயண சுதியே சொல்ல வேண்டாம். கோண கோண கோவிந்தான் இருக்கா, கோண கோண கோவிந்தா நாராயண தாளம் போட்டு நாராயண 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 ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஆடிடும் பெருமாள் நடனம் ஆடிடும் பெருமாள் ஆடிடும் பெருமாள் நடனம் ஆடிடும் பெருமாள் ஆடிடும் பெருமாள் நடனம் ஆடிடும் பெருமாள் பண்டுரங்க
தங்க மகவானுக்கு ஜெய். தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம் 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 தாண்டி விடலாம் தாண்டி விடலாம் சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம் விவேகானந்தா குரூப்ல இருந்து நம்மளால முடிஞ்சது ஒரு நல்லது அப்படி எடுத்து கொடுத்துருங்க. பாவம் எவ்வளோ உபகாரம் பண்ணுறா பாருங்க, வந்தவாளுக்கு அப்புறம் பால் கொடுக்குறா. நம்ம குடிச்சிட்டு என்ன பண்ணுறோம், தூரம் போடுவோம், அது பெருமாள் வர வீதியில் கரெக்டாக போடுவோம். பக்தாலாம் நடந்து அப்படிலாம் பண்ணாதீங்க, தயவு செய்து எடுத்து கொடுவோம். ராமன் போடக்காரன் ஓடி பிடிங்கள் சாத்துப்படி மாலையெல்லாம் சாத்தின்னு இருக்கான், திரை தான் போட்டிருக்கு. அந்த திரையெல்லாம் நம்ம பார்க்கப்படாதுங்கிறது தான், பட் அவர் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கா. அதனால் இப்போ இருந்திருந்து எல்லாரும் ஒரு கும்மி அடிச்சுகளோ ஒரு டான்ஸ் ஆடினாலே வச்சுக்கோங்களேன், ஈஸியாக பெருமாள் உங்களுக்கு வேணுங்கிறத உடனே அள்ளி கொடுத்துருவான். இன்னொரு ஒம்பது மணிக்கு நீங்கள் கையை தூக்கும் போது அவர் எத்தனை பேரை கவனிப்பார், ஃப்ரீயாக இருக்கும்போது ஆடிடுவார். பாண்டுரங்க 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 உடைந்து போ
சாமி யாரும் இதனை கண்டால் மட்ட தட்டுவள் ஆதாரமுனே 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 ஆதாரமுனே
மணல் வனத்தினிலே கொடு பெருமையாம் குயிலினங்கள் கூ குரல் எல்லாம் பண்ணிலே பாட்டிலே எண்ணிலே கலை கண்ணிலே தரும் எழிலாம் வல்லாமமே வடிவிலே இடம் வயதிலே உடல் வடைவிலே அதன் தளர்விலே முடிவிலே வல்லாமமே புகழ்வதாயினும் இகழ்வதாயினும் போவதான ஒன்றில்லை நிகழ்வெல்லாம் அவன் நிலையே மனம் நினைவெல்லாம் அவன் நாமமே அதன் நிறைவெல்லாம் Thank you.
லைபாயுதே கண்ணா என் மனம் மலை பாயுதே அலை பாயுதே கண்ணா என் மனம் மலை பாயுதே உன்னானந்த மோகன வேணுக நமதில் அலை பாயுதே கண்ணா என் மனம் மலை பாயு கண்ணா கண்ணா
ಜನನಿ ಚಲ್ಲಕ ತುಜ ಮಾವದ ಗೇಡ ರುಕ್ಮಿಣಿಗಾಂತ ರೂಪಾನಂದ ಜನನಿ ಚಲಕ ತುಜ ಮಾವ ಗೇಡ ರುಕ್ಮಿಣಿಕಾಂತ ರೂಪಾನಂದ ಜನನಿ ಚಲಕ ತುಜ ಮಾವದ ಗೇಡ ರುಕ್ಮಿಣಿಕಾಂತ ರೂಪಾನಂದ ಜನನಿ ಚಲಕ ತುಜ ಮಾವ ಗೇಡ ರುಕ್ಮಿಣಿಕಾಂತ ರೂಪಾನಂದ ಜನನಿ ಚಲಕ ತುಜ ಮಾವದ ಗೇಡ ರುಕ್ಮಿಣಿಕಾಂತ ರೂಪಾನಂದ ಜನನಿ ಚಲಕ ತುಜ ಮಾವ ಗೇಡ ರುಕ್ಮಿಣಿಕಾಂತ ರೂಪಾನಂದ ಜನನಿ ಚಲಕ ತುಜ ಮಾವದ ಗೇಡ ರುಕ್ಮಿಣಿಕಾಂತ ರೂಪಾನಂದ ಜನನಿ ಚಲಕ ತುಜ ಮಾವ ಗೇಡ ಜನನಿ ಚಲಕ ತುಜ ಮಾವದ ಗೇಡ ಜನನಿ ಚಲಕ ತುಜ ಮಾವ ಗೇಡ நல்ல வஸ்திரங்கள்லாம் ஜாத்திட்டு கோவர்தனதர அந்த பசுக்களை அந்த யாதவாளெல்லாம் காப்பாத்தின கோவர்தன கிரிதாரி கோவர்தனதர துளசி மாலா சோபித கலா எப்படி வர நல்ல மாலைகள்லாம் ஜாத்திட்டு பிரமாதமா துளசி மாலை கருட்டக மனஹரி பங்கஜனாபா சந்திரபாகதிரி முகாவிட்டேவரி கரகட்டாவரி ரங்கசிலேவரி மகாத்வாரி கருடபாவரி வினவீனாச்ச ஜனார்தன சுவாமி இந்த அபங்கத்தை அப்படி அழகா எழுதியிருக்கா மராட்டியில விட்டலா ஏறி அப்படி கம்பீரமா வரான அந்த சுவாமி அதான் பாடிட்டு இருக்கேன் அப்படியே வர வர பக்தால் குறைஞ்சிட்டு இருக்க இனிமேல் கொஞ்ச நேரம் எல்லாம் சாப்பிட்டு வருவான்னு நினைக்கிறேன் அதனால இப்படி கம்பீரமா வர பாடுறங்களுக்கு மராட்டியில பாடியிருக்காரு விட்டலா பாண்டுரங்க 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 விட்டலா 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 விட்டலா
ಹೇಳದೆ ஓங்கே புலகணந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நோ பாவைக்கு சாற்று நீராடினார் நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினார் தீங்கின் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் ஜன்னல் மூடு கயலுகள பூங்கு மழை போலில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முனை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஏலேலோ அச்சுவை பெரிதும் வேண்டே
பாகவதமே சொல்லியிருக்கு, பக்தாஹா சங்கம் யச்ச அன்யோன்யம்னு சொல்லியிருக்கு.
நாரதர் வந்து பெருமாள்கிட்ட கேட்கிறாரா, நீ வைகுண்டத்தில் இருக்கியா, இல்லை இந்த யோகிகள் ஹிருதயத்தில் இருக்கியா, இல்லை பக்தாளோட ஹிருதயத்தில் இருக்கியான்னு கேட்குறாளா. அதுக்கு பெருமாள் சொன்னாரா, நாகம்பசாமி வைகுண்டேன் அயோகி ஹிருதயே ரபோஹோ மத் பக்தாக எத்திர காயந்தி. நான் வைகுண்டத்துலேயும் இல்லைப்பா, இந்த சதா சர்வகாலமும் இந்த ஜபம் பண்ணுறாள் யோகிகள் அவளோட ஹிருதயத்துலையும் இல்லை, வேற எங்கே தான் இருக்க. அயோகி ஹிருதயே மத் பக்தாக, எந்த ஒரு பக்தன் என்ன கோவிந்தா கோபாலான் கூப்பிட்றானோ அவனுடைய ஹிருதயத்தில் தாண்டா நான் இருக்கேன். அப்படிப்பட்ட சுலபன், சர்வ சுலபன் இந்த பெருமாள் இருக்காரு, ரொம்ப சுலபமானவர். கேட்டதை உடனே கொடுத்துருவர், கொடுத்துட்டு அப்புறம் முழிப்பர். ஏன்னா பக்தனால் தாங்க முடியாது. பக்தனுக்கு கஷ்டம்னு வந்தால் முதல்ல ஓடி வருது யாருன்னு நினச்சேள், பக்கத்தாத்துக்கார இல்லை, பகவான் தான் ஓடி வரணும். அஞ்சறிவு யானையை காப்பாத்தின பகவானுக்கு நம்மளை காப்பாற்ற தெரியாத, அழகாக காப்பாற்றுவோம். இந்த பார்த்தேல இந்த மாதிரி பாகவதாலெலாம் சங்கம் கிடைக்குமா? வைகுண்டத்துக்கு போனாலும் கிடைக்காது. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டால் கிடைக்குமா? கிடைக்காது. இந்த மாதிரி கோவிலில் அந்த ஒரு சக்கரை பொங்கல் சாப்பிட்டுண்டு, அந்த ஒரு புளியோதரை ததி என்னத்தை சாப்பிட்டுண்டு, கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னால் அதில் இருக்கிற ஆத்ம சுகம் எங்கே வரும்? அங்கேயும் வராது. இந்த புளியோதரையை வெளியில் எங்கேயும் போய் சாப்பிட்டு பாருங்களேன், டேஸ்டே இருக்காது. ஏன்னா இந்த பெருமாள்கிட்ட வந்தோடனே அது சாதம் பிரசாதம் ஆயிடுறது. அதனால் இப்போ எல்லா பக்தாலும் வந்திருக்கா, நல்லா திருமணிட்டுருக்கா, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு பக்தாள்லாம் திருமண் இட்டுக்கிறதே கேவலமாக நினைக்கிறா, அதெல்லாம் தப்பு. இந்த நெத்தி புண்ணியம் பண்ணணும்னா இந்த திருமண் இட்டுண்டா தான் புண்ணியம், வேற என்ன புண்ணியம் ஒன்றும் கிடையாது. இந்த திருமண் இட்டுக்கணும்னா ஜென்மாவில் கோடி கோடி ஜென்மா புண்ணியம் பண்ணியிருந்தா மட்டும்தான் திருமண் நெத்திக்கு வரும். ஐயர் கோபி போட்டு வந்திருக்காரு நினைக்கப்படாது, இதுக்கெல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கணும். பார்த்தாளா, அதுதான் சத்தியம். அதனால் கரெக்டாக வருது பாருங்கோ, நான் எதுவுமே சொல்லலை, கரெக்டாக அங்கே சங்கு அடித்தாச்சு. அதனால் இப்போ எல்லாரும் அந்த பெருமாள் முன்னாடி போய் ஆட போகிறேள், ஃபுல்லாக பாண்டரங்கன் தான். இந்த பெருமாள் எப்போ புறப்பாடாகி வெளியில் வராரோ அது வர அந்த பாண்டரங்கன் தான். ஏன்னா அதுக்கப்புறம் அவளோட பஜனை இருக்குது, நாங்களும் கூட சேர்ந்தாலும் சேர்ந்துப்போம் சொல்ல முடியாது, அது எங்கள் ஆத்துக்காரியை பொறுத்து. போலா புண்டலிக்கா வரது ஹரிவிட்டால, ஏன்னா மாமியார் ஃபோன் பண்ணிட்டா ஒன்றும் செய்ய முடியாது. தன்ய தன்யா கர பாருங்க,
இந்த பெருமாளுக்கு நமக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. சாதாரணமா ஒரு மாலையை தோல்ல போட்டு வாங்க, எவ்வளவு வலிக்கிறது பாருங்க. என்ன ஒரு நிமிஷம் அவனை கொஞ்சம் அப்படி கிளப்பு. என்ன சாதாரணமா மாலையை போட்டுன்னு வந்தேன்னா ஒண்ணும் செய்ய முடியாது, நம்மளால வச்சுட்டு இருக்க முடியுமா? நமக்காக வேண்டி அவ்வளவு நகையும் ஜாத்திண்டு இப்படி பெரிய தண்டு தண்டு மாலையெல்லாம் போட்டு உனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அவனுக்கு என்ன தலையெழுத்தா உள்ளுக்குள்ள உட்காந்துருந்து அழகா பெருமாளுக்கு புளியோதரையை நிவந்தனம் பண்ணி பெருமாள் அச்சாருக்கு பாட்டு போயிட்டே இருப்பார். உங்களுக்கு காட்சி கொடுக்கணும்னு அப்படி வரான். அப்படி காட்சி கொடுக்குற பெருமாளுக்கு நீங்க என்ன பண்ண போறீள்? எல்லாரும் எந்திருந்து அணுகோ. வனமாலி வாசுதேவா ஜெகன் மோகன ராதா ரமண அருளும் பொருளும் கிடைக்கணும்னா அந்த கோபுரத்தை ஈகோ விட்டுட்டு வந்துடணும். உள்ள வரும்போது பக்தனா வரணும், ஆபீசரா வரக்கூடாது, பாமரனா வரக்கூடாது, பண்டிதனா வரக்கூடாது. அந்த கோபுரத்துல நம்மளோட ஈகோ வரணும். விட்டுட்டு உள்ள வந்துட்டேன்னா பகவான் நம்மளை அனுகிரகிப்பான். இங்க வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னா அங்க அவன்கிட்ட ஒண்ணும் வேலை நடக்காது. உலகளந்த பெருமாள் அதனால எந்திருந்திருக்கோ. பார்க்கடலில் பள்ளி கொண்ட குறைத்தீர்த்திடுவாய் ஸ்ரீநிவாச ராதா ரமண விட்டல பாண்டுரங்க.
படியில உட்கார்ந்திருந்தா அடுத்த ஜென்மத்துல பக்ஷியா பிறப்போம்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால படியில உட்கார்ந்து கீழே இறங்கி வாங்கோ, படியெல்லாம் கடந்த சுத்த பிரம்ம வஸ்து. படியில உட்கார வேண்டாம், பெருமாளுக்கு வந்து ஆடலாம். சசங்கத்துல சேர்ந்தேன்னா சகல சௌபாக்கியம் கிடையும். Do it, do it.
बोला पुंडलिका वरदे पंढरीनाथ महाराज की जय। पंढरी क्षेत्र की जय। रघुमाई समेत पांडुरंग महाराज की जय। देखिला योगी आचरा घो देखिला योगी आचरा घो இந்த பையனுக்கு உபநயனம் நடந்தது போன மாசம் கடையநல்லூர் ராஜகோபால் தாஸ் பாகவதர் பஜனைக்கு வந்தார். இந்த அபங்கம் பாடிட்டு இருக்கும் போது மன்னார்குடி ஜீர் உள்ளவர் கை கோபால அப்படின்னு பாடும்போது உள்ளவர் எல்லாம் பெருமாள் அனுக்கிறதா இருந்தாதான் கிடைக்கும். தேகிலா தேகிலா யோகி கருடவாகனத்தில் வந்தாரையா ஓட்ட போடலா
சுவாமி கிளம்பிடுவர். நான் 10 நிமிஷம் தான், முக்கியமான 2 பாட்டை பாடிடுறேன். தயவு செய்து ஆடலன்னா ஆடிருங்கோ. இந்த கிருபை இனிமே கிடைக்குமான்னா அடுத்த வருஷம் தான் கிடைக்கும், அது உங்க கையில தான் இருக்கு. பெருமாளோட பரம பக்தாள்னா ஆடிடுவா, மத்தவாள் எனக்கு தெரியாது. ஹரிரே ரங்கம் மாதி, ஹரிரே கிருட்டம் மாதி, ஹரிரே ரங்கம் மாதி, ஹரிரே கிருட்டம் மாதி. தேசிய கீதம் பாடல, அட்டென்ஷன் நினைக்கிறதுக்கு தேசிய கீதம் பாடல, எல்லாம் கையத்துக்கு. ஹரிரே ரங்கம் மாதி, ஹரிரே கிருட்டம் மாதி, ஹரிரே ரங்கம் மாதி, ஹரிரே கிருட்டம் மாதி. அவர் புறப்பட்டு ஆட ஆரம்பிச்சதுன்னா நமக்கு வேலை இல்லை, அதனால அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். அவர் புறப்பட்டு ஆடிண்டே ஒருவர், நமக்கு இங்க இருந்து கையத்தான் தூக்க முடியும், அதனால அவர் பார்த்துட்டு இருக்க சீக்கிரம் ஆடிடுங்க. விட்டே பரி நீட்டே பூபி சாதே தந்திரே வாகே நீரை, விட்டே பரி நீட்டே பூபி சாதே தந்திரே வாகே நீரை, விட்டே பரி நீட்டே பூபி சாதே தந்திரே வாகே நீரை, விட்டே பரி நீட்டே பூபி சாதே தந்திரே வாகே நீரை. கோவிந்தா சத்தம் எனக்கு கேட்கல, 7 குண்டலவாடி வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. எல்லாரும் ஒத்தர் விடப்படாது, இப்ப பெருமாள் பரமடை. 7 குண்டலவாடி வெங்கட்ரமணா கோவிந்தா, 7 குண்டலவாடி வெங்கட்ரமணா கோவிந்தா. பாண்டுரங்க 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 பாண்டுரங்
கருடவா